ஆகும் நீ தொட்ட துளி கடலாகுவே ஆண்டவரே சீராகும் நீ தொட்டால் கொளிக்கடலாகுவே ஆண்டவரே இருள் சூழும் என்னுள்ளத்தில் அருள் மழையாய் வாருமே நானே காணிக்கேன் நானே காணிக்கேன் ஏற்றுக்கொள்வா நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் எசாயா 61:1 இறைவன் திருமுழுக்கின் வழியாக நம்மை புது படைப்பாக உருவாக்கியுள்ளார் அவரின் ஆவியார் நம்முள்ளிருந்து செயலாற்றுகின்றார் அவர் தமது திருத்தைலத்தால் நம்மை அருட்பொழிவு செய்துள்ளார் தமது அன்பை இவ்வாறு நம்மீது வெளிப்படுத்தியிருக்கும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் நற்செயல் பிறரன்பு பணியே அதாவது இறைவனை பற்றிய நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் இது ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமை நாம் பெற்றிருக்கும் அருளின் கொடையை நாம் அனுபவிக்கும் பாவ விடுதலை வாழ்வை நாம் அடையப் போகும் விண்ணக பேரின்பத்தை இயேசுவின் இரத்தத்தால் பெற்றிருக்கும் மீட்பினை பிற மக்களும் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பவராகவும் உள்ளம் உடைந்து மனம் சோர்ந்து காணப்படும் மக்களின் வாழ்வில் நம்பிக்கை ஒளியேற்றும் இயேசுவின் நற்கருணை வீரனாகவும் நாம் செயல்பட வேண்டும் நோய்வாய்ப்பட்டவர்கள் சிறையில் வாடுபவர்கள் யாவருக்கும் ஆறுதலாயிருந்து அவர்களை தேற்ற வேண்டும் இப்படி நாம் வாழும்போதே கடவுளின் ஆவியார் நம்முள் இருந்து செயலாற்றுகிறார் என்பதை உணரலாம் இறைவா நற்கருணை நாதரே என்னை உமது கருவியாய் பயன்படுத்தும் ஆமீன் ஏற்றுக்கொள்வா என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா ஏற்றுக்கொள்வா என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார் நான் முழுதும் நீயாகுவே என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார் நான் முழுதும் நீயாகுவே நானே காணி என் உடல் பொருளாவே புவந்தளித்தே